பொதுமக்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் நோக்கில் ஆண்டுதோறும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. நடப்பு ஆண்டு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் இது கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, இணையமைச்சர் வி கே சிங், நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் கந்த் ஆகியோர் கலந்து கொண்டு ஒரு மாத கால நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கின்றனர். இந்த ஒரு மாத காலமும் சாலை பாதுகாப்பு தொடர்பான குறும்படங்கள் வெளியீடு, கருத்தரங்கங்கள், பல்வேறு போட்டிகள் போன்றவை நடத்தப்பட உள்ளன. சாலை பாதுகாப்பு மாதம் நாளை தொடங்குவதை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசின் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் விபத்துகளை தவிர்த்து விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாத்து விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்க உதவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளாா்.